ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ டெக்னோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ பேண்டம் எக்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மொபைலை வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 இது ஒர்த்தா இல்லையா சொல்லணும். டெக்னோ தரப்புலேருந்து டெக்னோவை நம்பி வாங்கலாமா வேணாமா, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லுக் அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கலாம். டிசைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு கலர்ஸ் கொடுத்துறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சம்மர் சன்செட், ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் ப்ளூ. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 201 கிராம்ங்க. அண்ட் 8.7 mm திக்னஸ் வந்து கொடுத்துறாங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிடுங்க, ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு வந்து கார்னிங்கோடைய கொரில்லா கிளாஸ்க்கான 5 support இதுதான் பேக் சைடு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேக்கு தான் வந்து கார்னிங் கிளாஸ் 5 கொடுப்பாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் கொடுக்காம பேக் சைடு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனுக்கான 5 support கொடுத்துறாங்க. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னு உங்களுக்கு பண்ணான்னு தெரில. ஓகே, ஒரு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் பேக் சைடு லுக்கு எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல, மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ டிசைன் வைஸ் இவ்வளோ தான் கொடுத்துறாங்க. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து AMOLED பேனல் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, கேவுடு டிஸ்பிளே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேவுட் டிஸ்பிளே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சைட்லலாம் நல்ல ஒரு சூப்பராக ஒரு எச்எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலே வந்து. அது மட்டும் இல்லாமல் படம் பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு தார் மாதிரி இருக்கும். 385 PPI வந்து கொடுத்துருங்க. PPI வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து நிறையா ஸ்மார்ட் ஃபோன் 405 PPI கொடுப்பாங்க. பட் இவங்க 385 தான் வந்து கொடுத்துருங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வந்து கொடுத்துருங்கன்னா 600 nits கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 600 nits. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சௌமியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1300, 1100, 1200 கொடுப்பாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 600 nits தான் வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துறாங்க. கொஞ்சம் டிசேபிள்டாக இருக்குது, சன்லைட் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அடி வாங்கும். ஸோ ஓகே, டிஸ்பிளே வந்து கேவுடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டிஸ்பிளேல வந்து நல்ல அட்வான்டேஜ். ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 90Hz வித் AMOLED பேனல், குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹிலியோ G95. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவலோட வருது. ஓகேலாம், மாலி ப்ராசஸர் தான் கொடுத்துறாங்க, மாலி GPUயோட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்ட் டு பெஞ்ச் மார்க் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 331,892 கொடுத்துறாங்க. ஓகேலா, ஸோ இதை நீங்கள் இந்த ஒரு ப்ரைஸ்க்கு 26,000 Realme 9 Pro Plus இருக்கட்டும், இல்லாட்டி சௌமி லெவல் எப்போ இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Dimensity 920 வருது. ஓகேங்களா, ஸோ Dimensity 920 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5G chipset உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான அன்டூ பெஞ்ச் மார்க் ஸ்கோர், 480,000 கொடுத்துறாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 331,000 தான் கொடுத்துறாங்க 4G ப்ராசரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டிசப்பாயின்ட்டாக இருக்குது. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், 26,000 ரூபா, 26,000 கொஞ்சம் மொக்கையான சிப்செட் கொடுத்துறாங்க. ஸோ கேமிங்க்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, பட் கேமிங் சிப்செட் தான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் லேக் இருக்குதா சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மீடியா டெக்கு பேட்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சியூம் பண்ணுவோம். ஹீலியோ ப்ராசர் ஓகேங்களா, மீடியா டெக் ஹீலியோ ப்ராசர், இப்போ மீடியா டைமென்சிட்டி ப்ராசர் வச்சு கொஞ்சம் நம்பி வாங்கலாம். பட் மீடியா டெக் ஹீலியோ ப்ராசர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டு ப்ராசரு. ஸோ ஓகே, இது தான் வந்து கொடுத்துறாங்க. நீங்கள் கேமிங்க்கே ஆசைப்பட்டு இந்த மொபைலாம் வாங்காதீங்க. ஸோ மற்ற மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் M52 பார்த்தீங்கன்னா Snapdragon 778 அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லு, 500,000 அன்டூ ஸ்கோரு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 3 lakh கொடுத்தது அளவுக்கு இவ்வளோ ப்ரைஸ்க்கு இது தான் கொடுத்துறாங்க. அண்ட் பேட்டரினு எல்லாம் 4700 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருங்க, 33W ஃபாஸ்டிங் சப்போர்ட் வருது. ஸோ 4700 mAh அப்படி பட்சத்தில் ஒரு போதுமான பேட்டரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் 5000 mAh தான் தேவைப்படுது. பட் அதையும் கம்மி பண்ணி 4700 mAh. ஸோ கேவ் டிஸ்பிளே வேறு, ஸோ பேட்டரி ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஸோ பேட்டரி வந்து நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு நிற்க முடியாது, நிற்காது. ஸோ அது மட்டும் 33W இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து 120W அதே இதுன்னு கொண்டு போயிட்டாங்க. 65W வந்து ரியல்மியில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதே ப்ரைஸ்க்கு. பட் இவங்க வெறும் 33W கொடுத்துறாங்க. சௌமி லெவலே ஹைப்பர் சார்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா 26,000. ஸோ 120W சும்மா தெரிக்க ஒன்று சொல்லலாம், பட் 33W கொடுத்துக்குது பெரிய டிசப்பாயின்ட். அது மட்டும் இல்லாமல் ஸோ கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. கேமரா அப்படின்னு வரலாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. 50MP ப்ரைமரி அண்ட் 8MP அல்ட்ரா வீடு, 13MP ஸோ போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செல்ஃபின்னு வரலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 48MP ப்ரைமரி, 8MP அல்ட்ரா வீடு, டுவல் கேமரா கொடுத்துறாங்க. ஸோ செல்ஃபி ஆகட்டும், இந்த பக்கம் ரியராக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோனி சென்சர்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா பெரிய டிசப்பாயின்ட் இது. ரியல்மி 9 Pro Plus பார்த்தீங்கன்னா 50MP சோனி IMX766 சென்சர் வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா இமேஜ் எல்லாம் வேறு லெவல் இருக்கும். பட் இவங்க வந்து சோனி சென்சர் கொடுக்காது, பெரிய டிசப்பாயின்ட் இருக்குது. ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தாகவே இருக்காது, ஒரு வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்காது. அண்ட் இதோடைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துறாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டெடிகேட்டர் ஸ்லாட்டுக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் ஸ்டீரோ ஸ்பீக்கர் கொடுக்கல, லவுட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துறாங்க. இவ்வளோ நீங்கள் காசு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு லவுட் ஸ்பீக்கர்
ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. 8+250 GB வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷனாக அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் ஃபைனாக இது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து செல் பண்ண போகிறாங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 ரூபா. 26,000 ரூபா தான் வந்து ஸ்பெஷல் லான்ச் ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து எங்கேயோ போயிடுமா. ஸோ ஏற்கனவே இது ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. இதில் ப்ரைஸ் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காமல் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மூவி பார்க்க போகிறீங்க அப்படி பட்சத்தில் மட்டும் வாங்க. ஸோ டிஸ்பிளேக்கே நல்லாயிருக்கும், பட் கேமிங்க்கு, பேட்ரிக்கு, டே டு டே பர்ஃபார்மன்ஸ்க்கு, ப்ராசருக்கு, கேமிங்கெல்லாம் செட்டாகவே ஆகாது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக Realme 9 Pro போகலாம், சவுமி 11 போகலாம், Samsung M52 போகலாம். ஏன் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிக்கிட்டே போகலாம். 130,000 பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்லாம் எக்கச்சக்கமாக இது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க 5G. பட் இவங்க 4G போய் 26,000 ஏமாத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.